ஸோ வணக்கம் மக்களே, இட்ஸ் கெஞ்சே ஏர். வழக்கத்துக்கு மாறாக நம்ம தென்னந்தோப்புக்கு நடுவில்னு ஆரம்பிக்கிறோம். இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டி போகிறோம். இல்லை நல்லா இல்லை, நல்லா இல்லை. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டி போகிறோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். ஆமாம் பிரதர், ஆமாம் நம்ம அண்ணன். இன்றைக்கி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பிளாக்ல வர போகிறாரு. எங்கள் ட்ரிப்பு ஃபுல்லாக நம்ம காரில் தான் போகிறோம். வேற எப்படி போகிறோம்? புது அப்டேட்டு. என்ன அப்டேட்டு? சென்னையிலயும் சரி திருப்பூர்லயும் சரி, ஏன்டா இப்படி இருக்க? இருந்தாலும் போலாம். கார்ல போயிட்டு இருக்கோம், சாப்பிடதான் கிடையாது. எப்படிலாம் பண்றான் பாருங்க. இதை நான் போடுறேன் பாரு. நம்ம யாரு? செலிபிரிட்டி. என்னமோ பேசுறான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இப்போ நம்ம போற 4 வீடியோ 10k போற. 10k வியூஸ்ரா? ஒருல 200k. இப்போ என்ன நம்ம மாத்தி மாத்தி பதிவு போட்டுருக்கோமா? இப்போ அத ஊரு நம்ம கங்கோவா போகும்போது எதுமே தெரியாத மாதிரி நடந்து போனா வெளிய சோ தரதிர்வாங்க. நம்ம இப்போ யாரு? செலிபிரிட்டி. அப்படி நடந்து போனோம்னா போறோம். ஆனா அவங்க முன்னாடி உள்ள பின்னாடி ஏதோ விட்டானுங்க. ஏன்டா என்ன கை நடுங்குது? ஓ நோ, வண்டி ஆடுதுப்பா. ஓ, வண்டி ஆடுறதால கை சேர்ந்து ஆடுதா? இல்ல இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கட். டார்க் காமெடி போறாரு. டார்க் மட்டும் தான் இருக்கு, காமெடி இல்ல. வேணா லைட்ட போட்டு. சென்னை வேற போயிட்டு வந்திருக்கேன். செம்முன்ற பேர்ல வச்சு தாளிச்சு விட்டாங்க. 10 exam, ஒரேடியா 10 exam, ஒரு பிரேக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பிரேக் விடுவாங்களே? என்ன கதை அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு சொல்றியடா? ஒரு வேண்டாம் வேண்டாம், நீ அன்னைக்கே ஒரு ஃப்ரெண்டு ஒரு கதையை போட்டேன். தூங்கல தூங்கலன்னு இல்ல, இப்ப அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அது எதனால? என்னால நீ என்ன பண்ண? அதனால அவன் வாழ்க்கை இப்பதான் அவன் ஜொலிக்க வச்சிருக்கேன். ஒரு காதல் பண்ணி ஒரு இதுல மாட்டிருந்தான். நான் தான் அதுல இருந்து அவனை கிளப்பி விட்டு காப்பாத்தி விட்டேன். இந்த பொண்ணை கிளப்பி விட்டு அவனை காப்பாத்தி விட்டு இது பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஒவ்வொரு வீடியில ஒரு கதையோட வர நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கேன். நிறைய பேர்த்து பிரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல, நிறைய பேத்துக்கு நான் பண்ணி வைக்கிறேன். யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணிரலாம்டா, இப்ப ஆணை கட்டி போறோம்ல, கை காமி முடிச்சிடலாம். கை கட்டுறது இல்ல, யார் நல்லா இருக்காங்கன்னு சொல்லு. புடிச்ச பொண்ண சொல்லு. அந்த கை கட்டுறீங்க? நான் வேற எதுவும் நினைக்கிறேன். கொடைக்கானல் கூட போல, இவன் வந்துட்டு இதை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிறான்.
என்னடா இது பயங்கரமா இருக்கு, என்னடா என்னடா இது, இங்க என்னடா இருக்குது, என்னடா வியூ பாருங்க இப்போ, இதுக்கே இவ்வளவு பில்டப்பா. டேய் சத்தியமா சொல்றேன், உள்ளூர்காரங்க பார்த்தா அடிச்சிருவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போயிட்டு வா, நீ மூணார் போயிட்டு வா, அதுக்கப்புறம் நீ பாரு கொடைக்கானல் போ, காசு இல்ல உனக்கு, காசு இடமா இல்ல, அது கிடைக்காது. சோ கைஸ் நாங்க பாக்குறத நீங்க கேமரா வழியா லென்ஸ் வழியா பாருங்க. இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க, மேல ஏதோ பயங்கரமா இருக்காமா, என்னடா இருக்கு பயங்கரமா, சும்மா நடக்கிறதுக்கு என்னடா போக்குறீப்பங்களா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே கைஸ் நம்ம போலாம், ஆளை போய் பார்க்கலாம். கைஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மாறேன், இங்க இங்க ஒரு பெரிய ஆள் நின்றுருக்காரு, இவர் தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கிறாரு கேமராமேன். ஆனா இவர் வந்துட்டு எவ்வளவு பெரிய பிளாகர் அப்படிங்கறது வந்துட்டு இந்த விருச்சம்னா ஒரு சேனல் வச்சிருக்கான், அதுல நீங்க பாக்கலாம், பயங்கரமான ஆளுவன். வலி தெரியும் சிங்கிள் தான் நம்புங்க, கம்ப்யூட்டர் நம்மள ஒத்துக்கலடா. இது மூலையமா நீங்க என்ன சொல்ல வரீங்க, கேரளா வந்துட்டோம். என்ன கேப்பான் மட்டும் பாப்போமே அவனே. ஆனா இங்க ஏதாவது லொகேஷன் இருக்கா, நல்லா வியூ பண்ணுற மாதிரி ஜாலியாக ஜாவா ஸ்ட்ரைட்டாக போய் நீ அதே லொக்கேஷன் கேட்டு வந்துடுறேன் இரு ஒரே நிமிஷம். ஐயோ நான் ஆர்வமே நான் எல்லாம் எப்படி லொக்கேஷனு. ஆமாம் என்ன எதுக்கு நான் லொக்கேஷன் கேட்கணும் ப்ரோ, வயசு எவ்வளோ ப்ரோ, 21, கல்யாணம் எப்போ, கல்யாணம் எப்போ, லேட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே என்ன மாதிரி பொண்ணு வேணும் உங்களுக்கு, பொண்ணா இருந்தா போதும், இந்த காலத்துல பொண்ணா இருந்தா போதுமே போதும். இப்படிதான் ஒரு நாள் ஒரு காலேஜ், அந்த காலேஜ் சொல்லலாம், ஒரு நாள் காலேஜுக்கு ஒரு கல்ச்சரல்ஸ் போயிருந்தோம் காலேஜ், காலேஜ்ல சரி போய் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போனோம். அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போனா ஒரு செவரு, என்னடா உள்ள போனா செவரு கிளாஸ், என்னடா அப்புறம் அவர் இந்த நாள் தப்பிச்சுக்கிட்டேன், அவர் என்ன கூட்டு போயிட்டு பேண்ட் தூக்கி வாங்கிட்டு வாடா, பசிக்குதுடா வாடா, நீயும் போங்க தலைவர், நீங்க போல கரெக்டா இருக்கும் வாடா, நீயும் வாடா, பாத்து தூக்கிட போறாங்க, பாத்து தூக்கிட போறாங்க. ஏ செத்துட்டான்டா, பேண்ட் வேற இறங்கினே இருக்கு. சிகரெட் சிகரெட் பேசுறேன்.
அதுதான் இல்லையா எல்லாமே இருக்கு நல்ல மனசு கைஸ் இந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும் உயர்வீங்க நீங்க வாழ்க்கையில நாலு குணம் கொடுத்துருங்க சந்தோஷமா போங்க நலமா சென்று வாருங்கள் மறுபடியும் சந்திப்போம் நீங்கள் வந்தால்தான் என் பிசினஸ் கேரளால கூட இவ்வளவு தோய தமிழ் பேசுறாங்க நம்ம ஊர்ல போங்க இந்த வீடியோல நீங்க நிறைய டிராவல் பாத்துக்கலாம் நிறைய கான்வர்சேஷன் பாத்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் சீனரிஸும் பாத்துக்கலாம் இது வெறும் ஆரம்பம் தான் இதுக்கடுத்து எபிசோட் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிடன் ரிவர் ஒன்றுக்கு போயிருப்போம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சரோட கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கஃபேயில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்ருப்போம் அதெல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு போக போக அடுத்தடுத்த எபிசோடில் நீங்கள் லைன் எல்லாமே பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு நீ நல்லாயிருக்கும் அண்ட் இது உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்